நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்க போனோம். 2043 பின்னர் இந்த ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 30,000 டைமண்ட்ஸ் கிட்டே வந்து ஃப்ரீயாகவே தந்துடுறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 3,000 டைமண்ட்ஸை இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற போல வந்து கொடுத்துறாங்க. இது போல வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் வந்து டைமண்ட்ஸை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தந்துறாங்க. இப்போ இந்த ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு ஆப் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஃபேக்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆப் வந்து பார்த்தோம்னா உண்மையாக வந்து ஃபேக் தானா இல்லை நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸை வந்து பார்த்தா தருவாங்களா சொல்லுது தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போகிறது முடியும். நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வீடியோஸ் அப்போ வந்து ஃப்ரீ ஃபைல அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ கொண்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தா அந்த ஒரு 2043 கீபோர்டு ஆப்பை பற்றி பார்த்தலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ வந்து போடாச்சு. அந்த ரெண்டு வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட்டில் என்ன சொன்னோம்னா, நீங்கள் இப்போ ட்ரை பண்ண மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் வந்து வேறு மொபைலை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் வந்து ட்ரை பண்ணேன், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து போனேன். அப்படியே எனக்கு வந்து நடந்ததை உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். நீங்களே இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளார போனேன். உள்ளார போனவொடனே டைமண்ட் கிஃப்ட் பேக் சொல்லிட்டு நமக்கு வந்து எடுத்தோடனே பாருங்கள், 3,000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரானுங்க. வேறு லெவலில் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இவ்வளோ பெரிய நல்ல மனசு வந்து வராது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா 3,000 டைமண்ட்ஸை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணவொடனே ஃப்ரீயாக தண்டானுங்களே, அதனால தான் சொல்கிறேன் வேறு லெவல் பண்ணிடுறாங்க இந்த ஆப்பில். நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது முடியும். இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்துட்டு அதுக்கெடுத்து போய்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே பாருங்கள், இந்த ஒரு 3,000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தண்டானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அதை வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போல் வந்து எந்த ஆப்லையுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே 3,000 டைமண்ட்ஸை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தர மாட்டானுங்க. ஆனால் இந்த ஒரு ஆப்பில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. நம்ம வந்து இப்போ வந்து க்ளைம் பண்ணிவிட்டோம். க்ளைம் பண்ண உடனே நம்மளோட வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடுச்சு அந்த வாலெட்டில். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் க்ளைம் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டுடோரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டு வித்ட்ரால் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர்ன்ற அந்த ஒரு கேமை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பண்ண உடனே 10,000 டைமண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லை வந்து 30,000 டைமண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே வந்து பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து போட்டவொடனே எடுத்தவொடனே ஊக்காங்க கேட்டால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தண்டானுங்க. பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் க்ளைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து கேட்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்காங்க கேட்டு வந்து ஒரு 500 டைமண்ட், அப்புறம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து 3,000 டைமண்ட்ஸ் வந்து தண்டானுங்க. மொத்தம் வந்து 3,500 டைமண்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். இந்த ஒரு 5 செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஊக்கம் கேரக்டர் அப்புறம் அது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 3,000 டைமண்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரீயாகவே வந்து தண்டானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ளே பண்ண நீங்களே வந்து பாருங்கள். இந்த ஒரு கேமை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வந்து விளையாடிருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஆங்காயே நான் வந்து விளையாடவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வந்து விளையாடிருப்பேன். 5 நிமிஷத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,700 டைமண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு 5,700 டைமண்ட் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் போய் டாப் அப் பண்ண போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4,000 ரூபாய் இல்லை 4,500 செலவாகும். இப்போ நம்ம வந்து 4,000 ரூபாய் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 4,000 ரூபாய்க்கு ஒருத்தன ஒரு பொருள் நம்ம வந்து இப்போ வந்து 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஆப் மூலமா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்பில் அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ஒருத்தான ஒரு பொருளை நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே தண்டானுங்க. இது போல் ஆப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இந்த ஒரு ஆப் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 5,700 டைமண்ட் வந்து ஃப்ரீயாக தரணும்னா இது போல் ஒரு ஆப்பை நான் வந்து பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க பல பேர் வந்து பார்ப்பீங்க. நீங்கள் ஒருவேளை இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது போல் வந்து கொடுத்தா எல்லாருமே வந்து ஆசை தான் வரும். ஏன்னா இது போல் வந்து ஃப்ரீ ஃபயரில் இவ்வளோ டைமண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் வந்து ஃப்ரீயாக தரானா எல்லாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி விளையாட தான் பார்ப்போம். இப்போ நீங்களும் அது பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப் வந்து எடுத்தவொடனே ஆசையை வந்து பார்த்தோன்னா இது போல் வந்து சூப்பராக வந்து காட்டிடுறானுங்க. அதுக்கடுத்து உள்ளார போக போக தான் நம்மளுக்கு வந்து வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து எடுத்தவொடனே இந்த ஒரு இதில் வந்து ஊக்காங் கேரக்டர் வந்து ஃப்ரீயாக தந்தாங்களே, இப்போ அந்த ஊக்காங் கேரக்டர் நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விதில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு டோக்கன் மாரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டோக்கன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடுற மூலமா அதை வந்து எடுத்து ஒரு 100 டோக்கன் கிட்டே சேர்க்கணுமா. அப்படி 100 டோக்கன் சேர்த்தா நம்ம வந்து இதில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாமா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கணும். அப்படி கிடச்சிருந்தா நம்ம வந்து அந்த ஒரு 100 பாயிண்ட் சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு கிடச்ச அந்த ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதில் பண்ணி சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது போல் வந்து யாராவது வந்து வித்ரால் பண்ணிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்லன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த 100 பாயிண்ட் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தவொடனே அந்த ஒரு டோக்கனை வந்து சேர்க்கறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் போக வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி உங்களை யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்லன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஒரு கேமை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்டப்போ நான் நினச்சினா இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரானா எப்படியும்
அதிகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்ட்ஸ் நம்மகிட்ட வந்து தரணும்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தோன்னா இந்த கேம் வந்து விளையாடி பார்த்தா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிளே ஒரு சிம்பிளான கேம்னு சொல்லலாம். ஏன்னா இது போல் ஒரு கேமில் நம்மளுக்கு வந்து இது போல் வந்து டைமண்ட்ஸ் வந்து நம்ம வந்து விளையாடனாலே வந்து ஃப்ரீயாக தரோம்னா எப்படி எல்லாருக்குமே ஆசை வரும். ஏன்னா இந்த ஒரு கேமை நம்மளால் வந்து விளையாட முடியும். அப்படி விளையாட தெரிஞ்சவங்க எப்படி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கேமை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் வந்து டாப் பண்ணலாம் சொல்லிட்டு தான் எல்லாமே இந்த ஒரு கேமை சின்சியராக வந்து விளையாடுறோம்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் தான் இந்த ஒரு கேமில் நம்மளுக்கு வந்து வெயிட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப் வந்து வைக்கிறாங்க. இன்னொன்னா நம்ம வந்து அந்த 9000 டைமென்ஷன் ரீச் பண்ணிட்ட பிறகு நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் தரமாட்டோம்லாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு காயின்ஸாக தரணும்லாம். இப்போ அந்த கோல்டு காயின்ஸ் வந்து எதுவாக தரணும்னா அந்த ஒரு கோல்டு காயின்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாமா. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கு நம்ம வந்து 5 டைமண்ட் வந்து வாங்கணும்னா நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் அந்த ஒரு கோல்டு காயின்ஸ் வந்து தேவை. அப்புறம் வந்து அந்த ஒரு 10 டைமண்ட் வந்து வாங்கணும்னா நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோல்டு காயின் நம்ம தேவைப்படுது. ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 1000 வந்து டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரானுங்க. ஆனால் நமக்கு வந்து லாஸ்ட்டில் இந்த ஒரு 10 டைமண்டையும் 5 டைமண்டையும் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து லட்சக்கணக்கில் வந்து பார்த்தோம்னா அதுவும் 20 லட்சம் கோல்டு காயின்ஸ் நம்ம கிட்ட வந்து இருந்தால் தான் இந்த ஒரு 10 டைமண்டே எடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு ஆப்பில் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 3000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தந்துட்டானுங்க. ஆனால் நமக்கு வந்து போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமாக பண்ணுறானுங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துனதுல உங்களை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் ஆர்ட்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து யாராவது சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஏன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப் ஆர்ட்ஸ் மூலமா தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது இந்த ஒரு கேமோட ஆட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் இருக்கும். இந்த கேமே வேற லெவல் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேமோட ஆட் வந்து வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சொல்கிறது வந்து இந்த ஒரு ஆப் மட்டும் கிடையாது, இது போல் வந்து பல ஆப்ஸில் ஆட்ஸ் வந்து வேறு லெவல் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அது போல் ஒரு கான்செப்டே இருக்காது. ஆனால் நமக்கு வந்து ஆடில் பார்க்கும்போது வந்து சூப்பராக வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணுற போலையும் இது போல் வந்து ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற போலையும் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அது போல் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஆடை வந்து காட்ட பாருங்க. அது வந்து எங்கே எடுத்தோன்னா இந்த ஒரு ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணிருக்கும்போது அந்த ஒரு கேரட்டை வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இதை டோக்கன் கால் பண்ணுறதுக்கு ஆட் வந்து பார்க்க சொன்னாங்க. சரி நானும் வந்து சும்மா ட்ரை பண்ணுமே சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தோன்னா இந்த ஒரு ஆடு வந்துச்சு. நீங்களே வந்து பாருங்கள் அந்த ஆடை. இப்போ அந்த ஆட் வந்து பாருங்கள், இந்த ஒரு கான்செப்ட் வந்து பாருங்கள். இது நம்மளுக்கு வந்து டாக்கிங் டம்ளே நிறைய வந்து இருக்குது. இப்போ இதை வந்து விளையாடுறதுனால நமக்கு வந்து 21 ரூபாயும் நான் வந்து ஒன்றுமே பண்ணல, 2 பால் வந்து தூக்கி இதில் ஒன்று அதில் ஒன்று போட்டேன். போட்ட உடனே நம்மளுக்கு வந்து 21 ரூபாய் வந்து ஃப்ரீயாக தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்ரானவை சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 ரூபா அப்படி தருவாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து போக வந்து பைசா கணல விடம் நம்மளுக்கு வந்து காசு ஏறாது. இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் மட்டும் பல கேம்ஸ் வந்து இருக்குது, நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுங்க. அது போல் தான் வந்து காட்டி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ண வச்சு நம்ம வந்து விளையாடும் போது கடைசியில் அவங்களோட வழக்கமான வேலையை வந்து காட்டிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஒரு கேம் வந்து விளையாடும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுக்காக தான் அவங்க வந்து பண்ணுறானுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல கேம்ஸ் வந்து இது போல் தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு 2048 கியூபினரை முன்னோடியே வச்சு தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேமஸ் ஆகி விட்டுது. இது போல் வந்து ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதன் மூலமாக டவுன்லோட்ஸ் வந்து வரவச்சுனால 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் சும்மாவா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது, போயிட்டு வந்து பார்த்துங்க. இப்போ இதை வந்து உங்ககிட்ட வந்து எதுவாக சொல்லுங்கன்னா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆட்ஸ் வந்து நீங்களே கூட பார்த்துக்கலாம். இது போல் வந்து எடுத்தவொடனே வந்து காசை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மூலமா எப்படி சொல்கிறது ஆட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ஏன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுப்பாருங்க. இது போல் ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்தான் மிச்சம். இப்போ அதே போல் தான் வந்து இன்னும் வந்து இன்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் ஆட்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ அதனால தான் சொல்கிறேன் இது போல் ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ இதை வந்து நான் வந்து எதுக்காக சொல்லுங்கன்னா எந்த ஒரு ஆப் நம்மளுக்கு வந்து எடுத்தவொடனே இது போல் வந்து காசு இல்லை டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற போல் கொடுக்குறோம்ல அந்த ஒரு ஆப்பெல்லாம் நமக்கு வந்து டேஞ்சர் தான் சொல்லணும். நமக்கு வந்து எடுத்தவொடனே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற போல் கொடுத்துட்டு கொஞ்சம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அடுத்து வந்து 1 ரூபாயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் கூட ஏர்ன் பண்ணாத அளவுக்கு நம்மளை வந்து பண்ணுறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போனீங்கன்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போயிட்டு வந்து பாருங்கள், யூடியூப்லேருந்து போயிட்டு பாருங்கள், பேசி பேசி தொண்டையே கடிச்சு ரிவ்யூ போயிட்டு வந்து பாருங்கள். அதுக்கடுத்து அந்த ஒரு ரிவ்யூலையும் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து தனியாக போயிட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு அந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ஏமாத்திரப்பாக இருந்தால் அதுக்கடுத்து உங்களால் வந்து அந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வந்து நிறுத்த முடியுது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுமே இன்னும் கொஞ்ச நாள் வந்து விளையாடிட்டு அது வந்து உண்மையாக ஃபேக்காக சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தாலுமே சொல்லிட்டு செக் பண்ணுற போல ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு 2048 கியூபினர் கூட அது போல் இப்போ வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு ஆப் வந்து ஃபேக் ஃபேக்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளும் ஒரு தான் அப்படி ஃபேக்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, சரி நம்ம இத்தனை நாள் விளையாட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து விளையாடி பார்ப்போம், இந்த ஆப்பில் வந்து லாஸ்ட்டில் வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விளையாண்டுக்கிறாங்க. அது போல் வந்து ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை வந்து புதுசாக வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களா தான் நல்லா வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் டைமண்ட்ஸ் வந்து வித்ரால் பண்ணி அந்த ஒரு ப்ரூஃப் வந்து காட்டல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே வித்ரால் பண்ணல, அதனால தான் வந்து யாருமே காட்ட முடியல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை பற்றி ஒரு 3 வாரத்துக்கு முடி வந்து வீடியோ போட்டு தான் அந்த வீடியோ கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துட்டு யாராவது வந்து இதில் வந்து வித்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா நான் வந்து இந்த ஒரு ஆப்பில் 9000 டைமண்ட்ஸ் வந்து 9100 டைமண்ட்ஸ்
ஒரு சில பேர் 9500 டைம் சூட செய்தனு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டு 3 வாரத்து மேலே ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நாள் ஆகும் யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிச்சர் டைமண்ட்ஸை இன்னும் வந்து ரீச் பண்ண முடியல போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நமக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே கிடைக்கல. அதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து ஒரு 9000 டைமண்ட்ஸோ இல்லை வந்து அது மேலே வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஆனால் மற்றபடி என்ன போடவோ இல்லை வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா நல்லா வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ஒரு கேம் வந்து விளையாடுங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணக்கூட சொல்லி சொல்லக்கூடாது, அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைலாம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லணும் சொல்லிட்டு புரிஞ்சுங்க, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ வந்து இதில் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க. அப்புறம் வந்து இது போல் வேறு என்ன ஆப்ஸை பற்றி வந்து வீடியோ வந்து போனோம் சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பார்த்தா மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வீடியோஸ் அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்கமிங்கில் அப்புறம் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.